நேற்றைய ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கேவை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நேற்று சென்னை சேக்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டி சென்னை அணியின் கேப்டனாக தோனிக்கு 200வது போட்டி என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. டாஸ் வென்ற சிஎஸ்கே முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி ராஜஸ்தான் அணி முதலில் களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர் ஜெய்ஸ்வால் 10 ரன்னில் ஆட்டமிழந்தார். ஜாஸ் பட்டலுடன் ஜோடி சேர்ந்த படிக்கல் அதிரடியாக விளையாடினார். 2வது விக்கெட்டுக்கு இந்த ஜோடி 77 ரன்கள் சேர்த்த நிலையில் படிக்கல் 38 ரன்னில் ஆட்டமிழந்தார். அடுத்த பந்தில் சஞ்சு சாம்சன் டக் அவுட் ஆனார். ஜடேஜா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். ஒருபுறம் விக்கெட்டுகள் வீழ்ந்தாலும் பட்லர் அரை சதம் அடித்தார். அவர் 52 ரன்னில் ஆட்டமிழந்தார். அஸ்வின் 30 ரன்னில் வெளியேறினார். இறுதியில் ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்களை அடித்தது. சென்னை அணி சார்பில் ரவீந்திர ஜடேஜா, ஆகாஷ் சிங், தேஷ்பாண்டே ஆகியோர் தலா 2 விக்கெட்டும் மொயின் அலி 1 விக்கெட்டும் வீழ்த்தினர். இதனையடுத்து 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சென்னை அணி களமிறங்கியது. போட்டியின் இறுதியில் திவன் கான்வே அரை சதம் எடுத்தார். சிஎஸ்கேவுக்காக 20வது போட்டியில் கேப்டனாக களமிறங்கிய தோனி 32 ரன்கள் அடித்தார். அவர் 3 சிக்சர்களை பறக்கவிட்டு ரசிகர்களுக்கு உற்சாகம் அளித்தார். ஆனாலும் சென்னை அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது.